சூப்பர் ராயல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அன்புக்கு நியாய் பேர் பாருங்க, எவ்வளவு கவித்துவமா இருக்கு, எவ்வளவு அந்த பேர் சொல்லும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதுல, அந்த படத்தோட விமர்சனம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து மலையாளத்துல ஹெலன் அப்படின்ற பேர்ல வந்துச்சு, அங்கதான் முதல்ல அந்த படம் வந்தது. அண்ணா பெண் நடிச்சிருந்தாங்க, அந்த பெண்ணோட தந்தையா லால் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப பரவலான வரவேற்பு பெற்ற ஒரு படம், விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் நல்ல வெற்றி பெற்ற ஒரு படம் கூட. அந்த படத்தை தான் நடிகர் அருண் பாண்டியன் என்ன பண்றாரு, தன் மகளுக்காக அந்த ரைட்ஸை வாங்கி இயக்குனர் கோகுல் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண சொல்றாரு. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு, இந்த படம் பார்க்க தேட்டருக்குள்ள போகும்போது எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, கோகுலுடைய படங்கள் வந்து ரொம்ப கமர்ஷியலா இருக்கும், நல்லா காமெடியா இருக்கும், முக்கியமா டைலாக் ஓரியண்டடா பயங்கர காமெடியா இருக்கும். அப்புறம் கீர்த்தி பாண்டியன் வந்து ஒரு பெரிய பரவலாக கவனம் பெறாத நடிகையா அவங்களால அறியப்பட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கு பிறகு பயங்கரமா அறியப்படுவாங்க, அது விஷயம். அப்படி இருந்தாங்க அருண் பாண்டியன் சார், லால் கேரக்டர்ல அருண் பாண்டியன் சார் நடிச்சிருக்காரு. அப்ப எப்படி இந்த படம் வந்து மலையாளத்து படத்தை எப்படி இது பூர்த்தி பண்ண போகுது அப்படின்ற ஒரு சின்ன அவநம்பிக்கையோட தான் தியேட்டர் எல்லாருமே போயிருப்பாங்க. ஆனா போயிருக்காத ஒரு 15வது நிமிஷத்துல இருந்து அந்த மலையாள படத்தை நம்ம எல்லாருமே மறந்துடுவோம். இந்த படத்துக்குள்ள நம்ம அந்த அன்பு கிணியாவோட இதயத்துக்குள்ள நம்ம எல்லாருமே போயிருவோம். அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராப்பரா டைரக்ட் பண்ணிருக்காரு கோகுல், ரொம்ப ப்ராப்பரா நடிச்சிருக்காங்க கீர்த்தி பாண்டியன். அது ரொம்ப சூப்பரா லால் கேரக்டரையும் ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காரு நம்ம அருண் பாண்டியன். உண்மையிலே அந்த வகையில் அந்த படம் வந்து முதல்லே ஒரு நிறைவு தந்தது. அதனால ஃபர்ஸ்டே சொல்லிட்டு தாராளமா படத்தை பார்க்கலாம், இதுக்கு கூட நம்ம விமர்சனத்தை பார்க்கலாம். படத்துடைய கதைப்படி என்னன்னா, கீர்த்தி பாண்டியனுக்கு ஒரே ஒரு லட்சியம் கனடா போகணும் அப்படிங்கிறது தான். அவங்க அப்பாவோட வருமானம் வந்து கனடா போறதுக்கு பத்தாது அப்படின்றதுனால இவங்க என்ன பண்றாங்க, வேலை செய்யறதுக்கு ஒரு பிங்ஸ் மால் மாதிரி மாலில் போயிட்டு அங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறாங்க. வேலை செய்யும்போது அவங்களுக்கு ஒரு காதல் உண்டு, அந்த காதல் பத்தி அப்பாவுக்கு சரியா தெரியாது. அந்த தெரியாம இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல அந்த காதலனால கீர்த்தி பாண்டியனும் அந்த காதலனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு போலீஸோட சூழ்ச்சி இருக்கு. இதை பார்த்தோன்னே அருண் பாண்டியன் வந்து முதல் முறையா பொண்ணு மேல ரொம்ப அழுத்தப்படுறாரு, பொண்ணு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாரு, பேச மாட்டேங்கிறாரு. உடனே இவங்க வந்து கீர்த்தி பாண்டியன் ஒரு பெரிய அப்செட்லயே இருக்காங்க, என்னடா அப்படி ஆயிடுச்சு. அந்த டைம்ல ஒரு அந்த மால் உள்ள அவங்க வேலை செய்யற ஒரு மால் உள்ள கீர்த்தி பாண்டியனுக்கு ஒரு ஆபத்து வருது. அந்த ஆபத்துல என்ன அப்படின்னு சொன்னா, டிஸ்ட் உடச்சிருந்தா அப்படி விட்டுரும், ஒரு ஆபத்து வருது. அந்த ஆபத்துல இருந்து அவங்க மீண்டாங்களா இல்லையா அப்படின்றதுதான் மிச்சம் இந்த கதை. அந்த காதலை இவர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படின்ற ஒரு கிளைக்கதையும் இருக்கு. அந்த போலீஸுக்கும் அந்த இவங்களுடைய கீர்த்தி பாண்டியோட காதலனுக்கும் உள்ள பிரச்சனை என்னாச்சு அப்படின்ற கிளைக்கதையும் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்த முடிவில் எந்த மாதிரியான ஒரு சுபத்தை தந்தது அப்படின்றதான் இந்த படத்தோட மத்த அவங்களையெல்லாம். சரி ஓகே, இதில் நடிப்பை பற்றி சொல்றதுக்கு முதலே சொல்லிட்டோம், இதுதான் மறுபடியும் சொல்கிறோம். ஒரு சின்ன ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 ரூமுக்குள்ள மட்டும் ஒரே ஒரு நடிகை, வேற யாருமே கிடையாது. ஒரு லைட்டிங் இருக்கும், ஒரு சின்ன எலி இருக்கும், இது தவிர வேறு எந்த கோஆர்டிஸ்டும் கிடையாது. ஆனால் மொத்த படத்தையும் அவங்க தாங்கணும், எவ்வளோ பெரிய கஷ்டமான ப்ராசஸ். ஆனால் ரொம்ப சூப்பராக கீர்த்தி பாண்டியன் பண்ணியிருக்காங்க, ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இந்த வருஷத்தில் சிறந்த நடிகைக்கான விருது கூட அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. அடுத்து அருண் பாண்டியன் லால் கதாபாத்திரத்தை அவ்வளோ சூப்பராக அடாப்ட் பண்ணி ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அந்த கீர்த்தி பாண்டியனோட காரணம் அவர் பிரவீன் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இன்னும் ரெண்டு பேர் யாரானா, இசையமைப்பாளர் ஜாவித், அடுத்து கேமராமேன் மகேஷ் முத்துசாமி. அவருடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப தரமாக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் படத்தை வந்து பயங்கரமாக ஹோல்ட் பண்ணிச்சு. அடுத்து கோவில் பற்றி சொல்லணும்னா, எல்லாரும் கேட்ட கேள்வி தான், கோவிலுக்கு இந்த படம் முடிஞ்சு வரும்போது கூட கேட்டிருந்தாங்க சில பேர், என்னன்னா நீங்க வந்து காமெடியா டைலாக் எழுதுவீங்க, காமெடியான படங்கள் நிறைய பண்ணுவீங்க, இந்த படம் உங்களுக்கு எப்படியே அப்படின்ட்டு அந்த மாதிரியான கேள்வி இதுக்கு மேலே நிறைய கேட்பாங்க. அன்னைக்கு படமா சொன்னவங்க கேட்டாங்க, இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க, எப்படி இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அவருடைய மொத்த படங்களோட சாயல் புளி கூட வராத அளவுக்கு ரொம்ப ப்ராப்பரா அந்த படத்தை வந்து பண்ணிட்டாங்க. அப்புறம் படம் முடிவுல வந்து ஒரு படம் வந்து நமக்கு என்ன தீர்வு சொல்றது அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அன்புக்கு நீங்க என்ன தீர்வு சொல்றதுன்னா, ஆபத்து வந்து ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்துல எப்படினாலும் வரலாம், சொல்லவே முடியாது. ஐயோ இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துட்டேன்னு சொல்லி உடஞ்சு உட்காந்துடாம அந்த இடத்துல நமக்கு என்ன ஆயுதம் கிடைக்கும் அதை வச்சு அந்த ஆபத்தை கடந்து வர்றதுதான் புத்திசாலித்தனம். அது ஒரு பெண் அப்படி கடந்து வர்றது கடந்து வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா அப்பாவோட பாசத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. முடிவில் இந்த படம் முடிஞ்சப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, நம்ம பொண்ணும் இந்த மாதிரி இருக்கணும், கீர்த்தி பாண்டியன் மாதிரி நம்ம பொண்ணு எதையும் சமாளிக்கணும் அப்படின்ற, நம்ம பொண்ணு கிட்ட சமாளிச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இந்த படம் நமக்குள்ள விதைக்குது. அந்த வகையில் அன்புக்கிடையான சூப்பர் படம், எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க. நன்றி, வணக்கம். சூப்பர் ராயல் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.